இரட்டையர்கள் என்றாலே நாம் எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்போம். பொதுவாக இரட்டையர்கள் குறித்து உலகத்தினுடைய மொழியில் பலவிதமான வினோத நம்பிக்கைகளும் உண்டு, விடையறிய முடியாத கேள்விகளும் உண்டு. ஒன்றாக பிறந்து பின் பிரிந்து வெவ்வேறு சூழ்நிலையில் தொடர்பின்றி வளரும் இரட்டையர்கள் என்றாவது ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது கடந்த காலம் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கும் ஆச்சரியம் சொல்ல முடியாத மர்மமாக இருக்கும். அப்படியான ஒரு உண்மை சம்பவம் இதோ. இத்தாலியில் 1900 ஜூலை மாதம் 28 அன்றைய நாள் அரசனான முதலாம் உம்பேட்டோ மோன்சா என்ற நகரத்துக்கு விஜயம் செய்தார். மறுநாள் அங்கே நடக்கவிருந்த விளையாட்டு போட்டிகளில் தலைமையேற்பதற்காக வந்திருந்த அரசர் ஒரு மாளிகையில் தங்கியிருந்தார். இரவு உணவை வெளியில் சென்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட நினைத்த அரசர் தன் பாதுகாப்பு அதிகாரியான எமிலியோவுடன் வெளியில் சென்றார். பாதுகாப்பு அதிகாரியின் சிபாரிசுக்கு அமைய ஒரு ஹோட்டலில் சாப்பிட உள் நுழைகின்றார்கள். வந்திருப்பது அரசர் என்று கடை முதலாளி முதல் வேலை செய்யும் யாருக்கும் தெரியாது. ஒரு மேசையில் அமருகின்றார் அரசர். என்ன சாப்பிடுகின்றீர்கள் என்று மெனுக்காடை கொண்டு வந்து நீட்டினான் ஒரு நபர். குறித்த நபரை பார்த்ததும் அரசருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, என்னை போல் ஒருவன், ஒரே உடலமைப்போ, முகசாயல், மேசை கூட அச்சு அசலாக என்னை போலவே இருக்கு, யாராக இருக்கும்? ஒருவேளை நாங்கள் இரட்டை பிறவியா? என் பிறப்பில் ரகசியம் புதைந்திருக்கிறதா? இந்த கேள்வியெல்லாம் குறித்த நபரை பார்த்ததும் அரசருக்கு மனதில் ஓட்டமாக இருந்தது. ஆர்டர் எடுக்க வந்த அந்த நபர்தான் அந்த ஹோட்டலின் முதலாளி. அவருக்கு வந்திருப்பது அரசர்தான் என்று அந்த கணம்தான் தெரிய வந்தது. மறுகணம் நானும் அரசரும் ஒரே போன்ற தோற்றத்தில் இருக்கிறோமே என்று உள்ளத்தில் சந்தோஷமடைந்தார் முதலாளி. அரசர் உம்பேட்டோ குறித்த முதலாளியை பார்த்து உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். ஹோட்டல் முதலாளி உம்பேட்டோ என்று சொல்ல அரசருக்கு சில ரிக்டர் அளவில் அதிர்வுகள் உள்ளே பிறந்தது. அரசர் வேகமாக கேட்கிறார், நீங்கள் எப்போது பிறந்தீர்கள் என்று? 1844 மார்ச் மாதம் 14 துரின் நகரில் என்று ஹோட்டல் முதலாளி சொல்ல அரசருக்கு முகம் சிவக்கின்றது. காரணம், அதே வருடம் அதே மாதம் அதே திகதி அதே நகரில்தான் அரசரும் பிறந்தார். அரசர் அதற்கு பிறகு முதலாளியை தன் எதிரே உட்கார சொல்கின்றார். முதலாளிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வியர்த்து கொட்டுகிறது. அரசர் பயப்பட வேண்டாம், உட்காருங்கள் என்று சொல்ல முதலாளியும் நடுக்கத்தோடு உட்காருகின்றார். அரசர் முதலாளியின் பிறப்பு குறித்து வேறெதும் தெரியுமா என்று கேட்க முதலாளி தயக்கத்தோடும் பயத்தோடும் வேறெதும் விவரங்கள் எனக்கு தெரியாது அரசரே என்று சொல்கின்றார். ஆனால் அரசர் உம்பேட்டோ கடையின் முதலாளி உம்பேட்டோவை விட்டபாடில்லை. மீண்டும் கேள்விகளை தொடுக்கின்றார். உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்கின்றார் முதலாளி. ஆம், எனக்கு திருமணமாகிவிட்டது. என் மனைவியின் பெயர் மார்கரிட்டா. அரசருக்கு இதய துடிப்பு வேகமாகிறது. காரணம், அரசரின் மனைவியின் பெயரும் மார்கரிட்டா. அரசரின் அடுத்த கேள்வி, திருமணம் எப்போது நடந்தது? 1868 ஏப்ரல் மாதம் 22 என முதலாளி சொல்ல அரசரின் கண்கள் படபடக்கின்றன. காரணம், அதே வருடம் அதே மாதம் அதே திகதியில்தான் அரசருக்கும் திருமணமானது. அரசர் தன் இரண்டு கரங்களையும் இறுக்கி பிடித்துக் கொண்டு உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா என்று அடுத்த கேள்வியும் கேட்கின்றார். கடையின் முதலாளி உம்பேட்டோ, ஆம் அரசரே, எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். அவன் பெயர் விட்டோரியோ என்று சொல்ல அரசர் ஆசனத்தின் நுனியில் அமருகின்றார். காரணம், அரசரின் மகனின் பெயரும் விட்டோரியோ. வியப்புக்கு தேடி போட்ட இன்னும் ஒரு கேள்வியும் உண்டு. நீங்கள் இந்த ஹோட்டலை எப்போது திறந்தீர்கள் என்று கேட்க 1878 ஜனவரி மாதம் 9 என்று ஹோட்டல் முதலாளி சொல்ல அரசரின் உள்ளம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அரசர் உம்பேட்டோ இத்தாலியின் அரசராக பதவியேற்றதும் இதே வருடம் இதே மாதம் இதே திகதியில் அரசர் ஆர்டர் செய்த உணவுகளை உட்கொள்ளவும் முடியவில்லை. இடத்திலிருந்து விடைபெற மனமும் இல்லை. இருந்தும் வேகமாக அரண்மனைக்கு செல்கின்றார். அரசவையை கூட்டுகின்றார். தன் பிறப்பை குறித்து வேகமாக விசாரிக்க சொல்லி தேடுதல் வேட்டை நடக்கிறது. கதிரவன் மறையும் முன், நிலவு உதிக்கும் முன் அரசருக்கு தகவல் கிடைக்கின்றது. ஆம் அரசரே, அந்த ஹோட்டலின் முதலாளி உங்கள் உடன் பிறந்த சகோதரன் என்று அரசருக்கு மற்றில்லா மகிழ்ச்சி. உடனே அரசர் நாளைய
நாளைய தினம் அந்த கடையின் முதலாளியான உம்பேச்சோவை என் அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். மறுநாள் அரசருக்கு செய்தி வருகிறது, அந்த ஹோட்டல் முதலாளியை யாரோ சுட்டு கொன்று விட்டார்கள் என்று. அரசர் அதிர்ச்சியில் உறைந்து உட்கார்ந்தார். என் இரட்டை சகோதரன் என்று தெரிந்தும் அவனை இழந்து விட்டேனே. அரசருக்கு மறுகணம் இன்னொரு கேள்வியும் பிறக்கிறது. எங்களுக்குள் இத்தனை ஒற்றுமை என்றால் இதே நாளில் நானும் இறக்க வேண்டிய திகதியாக இருக்க வேண்டும். இந்த கேள்விகள் ஒருபுறம் இருக்க ஹோட்டல் முதலாளி உம்பேச்சோவை பார்க்க அரசர் செல்கின்றார். இறுதி சடங்கில் கலந்து கொள்ள செல்லும் வேளையில் அரசரின் இதயத்தில் இரண்டு குண்டுகள் பாய்ந்தன. 1900 ஆம் ஆண்டு ஜூலை 29 திகதி அவருக்கும் இறுதி தினம்.